மிகவும் கனத்த இதயத்தோடு இந்த மாமன்றத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் இணைய சூதாட்டத்தில் ஈடுபட்டு அதிகப்படியான பணத்தை எழுந்ததன் காரணமாக மனம் உடைந்து இதுவரை நாற்பத்தி ஒரு பேர் தற்கொலை செய்து கொண்ட துயரமான நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறதே என்ற வேதனையோடுதான் எனது உரையை நான் தொடங்குகிறேன் சென்னையைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்ற இளைஞரும் ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்தில் பதினேழு லட்சம் ரூபாய் வரை இழந்து அந்த கடனை கட்ட முடியாமல் தற்கொலை செய்து கொண்டார் அவர் மரணத்துக்கு முன்னால் ஒரு கடிதத்தையும் எழுதி வைத்துவிட்டு இறந்து போயிருக்கிறார் தயவு செய்து ஆன்லைன் ரம்மியை தடை செய்யுங்கள் என்னை போல் பலரும் தங்களது குடும்பத்தை அனாதையாக விட்டுவிட்டு செல்லக்கூடாது இத்தகைய நிலை யாருக்கும் வரக்கூடாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் எனது தற்கொலையை கடைசி தற்கொலையாக இருக்கட்டும் என்று எழுதி வைத்துவிட்டு சென்னையைச் சேர்ந்த வினோத்குமார் தற்கொலை செய்துள்ளார் நாளுக்கு நாள் இந்த மரணங்கள் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் நடக்கிறது இதனை தடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் சட்டத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய இந்த அரசுக்கு இருக்கிறது அந்த பொறுப்பை உணர்ந்துதான் இணையவழி சூதாட்டத்தை தடுக்க புதிய சட்டம் ஏற்றுவது தொடர்பாக தமிழ்நாடு அரசுக்கு அறிவுரை வழங்குவதற்காக சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற அரசர் மரியாதைக்குரிய கே சந்துரு அவர்கள் தலைமையில் ஒரு குழுவை தமிழ்நாடு அரசின் சார்பில் அமைத்தோம் அரசின் சார்பில் அமைத்த இக்குழு இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று தனது அறிக்கையினை என்னிடம் வழங்கியது அந்த அறிக்கை அதே நாளில் அமைச்சரவை குழுவின் பார்வைக்காக வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பள்ளி செல்லும் மாணவர்களுடைய வழி விளையாட்டு எந்தவித பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளது என்பதை புரிந்து கொள்வதற்காக கல்வித்துறை ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு கணக்கெடுப்பு நடத்தியது இந்த கணக்கெடுப்பில் தமிழ்நாட்டில் உள்ள ரெண்டு லட்சத்தி நாப் ரெண்டு லட்சத்தி நாலாயிரத்தி நூற்றி பதினாலு அரசு பள்ளி ஆசிரியரிடம் கருத்து கோரப்பட்டது மாணவர்களின் ஒருமுகப்படுத்தும் திறனில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக எழுபத்தி நான்கு விழுக்காடு ஆசிரியர்கள் சொன்னார்கள் மாணவர்களின் நுண்ணறிவு ஈவு எழுதும் திறன் மற்றும் படைப்பாற்றலில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக அறுபத்தி நான்கு விழுக்காடு ஆசிரியர்கள் சொன்னார்கள் மாணவர்கள் தன் மதிப்பு திறன் குறைந்து காணப்படுவதாகவும் மாணவர்கள் கோபத்தை வெளிப்படுத்துவதாகவும் மாணவர்களுடைய ஒழுக்க குறைபாடு இருப்பதாகவும் எழுபத்தைந்து விழுக்காட்டிற்கு மேலான ஆசிரியர்கள் சொன்னார்கள் இணையதள விளையாட்டை தடுப்பது தொடர்பாக அரசால் இயற்றப்பட்ட உத்தேசிக்கப்பட்டுள்ள சட்டம் குறித்து பொதுமக்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் மனநல ஆலோசகர்கள் சமூக ஆர்வலர்கள் இணைவழி விளையாட்டு தொழில் நிறுவனர்கள் ஆகியோரிடம் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று கருத்துக்கள் கேட்கப்பட்டது பொதுமக்களிடமிருந்து பத்தாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு மின்னஞ்சல்கள் பெறப்பட்டன அதில் பத்தாயிரத்தி எழுநூற்றி எட்டு மின்னஞ்சல்களில் இணையதள சூதாட்டத்தையும் இணையதள ரம்மியையும் தடை செய்வதற்கு ஆதரவாக கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தேழு மின்னஞ்சல்கள் மட்டுமே தடை செய்வதற்கு எதிராக கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது இணையதள விளையாட்டு தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் சமூக சிந்தனையாளர்கள் வழக்குரைஞர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஆகியோரோடு பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகிய நாட்களில் உள்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர்கள் தலைமையில் கலந்த ஆலோசனைக் கூட்டம் நடத்தி கருத்துக்கள் பெறப்பட்டன சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நிதியரசர் திரு கே சந்துரு குழு அளித்த பரிந்துரையின் அடிப்படையிலும் பள்ளி கல்வித்துறையில் நடத்தப்பட்ட கணக்கெடுப்பு அடிப்படையிலும் இணையதள விளையாட்டு உரிமையாளர்கள் மற்றும் இதர தரப்பினரிடையே நடத்தப்பட்ட ஆலோசனையின்படியும் பொதுமக்களின் கருத்துக்களின் அடிப்படையிலும் ஒரு வரைவு அவசர சட்டம் தயாரிக்கப்பட்டு இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று அமைச்சரவையில் ஒப்புதல் பெறப்பட்டது இதனை தொடர்ந்து தமிழ்நாடு இணையவழி சூதாட்டத்தை தடை செய்தல் மற்ற இணையவழி ஒழுங்குபடுத்துதல் அவசர சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாண்புமிகு ஆளுநர் அவர்களால் அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று பிரகடனப்படுத்தப்பட்டது இது தமிழ்நாடு அரசின் அரசிதழின் பகுதி நான்கு பிரிவு ரெண்டில் அக்டோபர் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளியிடப்பட்டது அதன் பிறகு மேற்கண்ட அவசர சட்டத்திற்கு பதிலாக ஒரு சட்ட முன்வடிவு தயாரிக்கப்பட்டது அதற்கு தமிழ்நாடு இணையவழி சூதாட்டத்தை தடை செய்தல் மற்றும் இணையவழி ஒழுங்குபடுத்துதல் வரைவு சட்ட முன்வடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்று பெயர் தமிழ்நாடு சட்ட முன்வடிவு எண் ஐம்பத்தி மூணு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்ற இந்த சட்டமானது கடந்த பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று சட்டப்பேரவையில் மாண்புமிகு உறுப்பினர்களால் நிறைவேற்றப்பட்டு மாண்மிகு ஆளுநரவரின் ஒப்புதலுக்காக இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று சட்டத்துறையால் அனுப்பப்பட்டது இதற்கு உடனடியாக ஒப்புதல் அளிக்காமல் மாண்மிகு ஆளுநரவர்கள் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று சில விளக்கங்களை கேட்டிருந்தார் இதையடுத்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரங்களில் உரிய விளக்கம் அவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது மாண்முக சட்ட அமைச்சரவர்களும் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று அவர்களை நேரில் சந்தித்து மீண்டும் விளக்கத்தினை அளித்தார் ஆனால் சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பிய மசோதாவை நூற்றி முப்பத்தோரு நாட்கள் கழித்து சில குறிப்புகளுடன் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களுக்கு ஆளுநர் அவர்கள் திருப்பி அனுப்பியுள்ளார் மாண்மிகு ஆளுநரவர்கள் எழுப்பியுள்ள கேள்விகளும் அதற்கான பதில்களும் அமைச்சரவை கூட்டத்தின் பார்வைக்கு வைக்கப்பட்டு சட்டமன்ற கூட்டத் தொடரில் மீண்டும் பரிசீலனைக்கு வைக்கும் கருத்துருவானது அமைச்சரவை கூட்டத்தில் வைக்கப்பட்டு ஒப்புதல் பெறப்பட்டது இதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழ்நாடு இணையவழி சூதாட்டத்தை தடை செய்தல் மற்ற இணைய வழி ஒழுங்குபடுத்துதல் வரைவு சட்ட முடிவடையமானது மாண்மிக உறுப்பினர்களின் பார்வைக்கு மீண்டும் வைக்கப்பட்டுள்ளது மீண்டும் மாண்மிக ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்படும் இதனை மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த சட்டம் அறிவால் மட்டுமல்ல இதயத்தால் உருவாக்கப்பட்ட சட்டம் என்பதை இந்த மாமன்றத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் அரசியல் அரசியல் காரணங்களில் கொள்கைகளில் நமக்குள் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் அப்படி எழுவது இயற்கையானது தான் ஆனால் மனித உயிர்களை பழிவாங்கும் ஆன்லைன் சூதாட்டத்தை ஒழிப்பதில் இதயமுள்ளவர்கள் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது இருக்கவும் கூடாது எனது மரணம் கடைசியாக இருக்கட்டும் என்று சோக குரலும் என் குடும்பத்திற்கு ஏற்பட்ட பாதிப்பு இன்னொரு குடும்பத்திற்கு ஏற்படக்கூடாது என்ற அழுகுரலும் இனி ஒரு முறை எந்த மாநிலத்திலும் எழக்கூடாது எழுமானால் சட்டத்தின் பொருளும் மாநிலத்தின் அதிகாரமும் நீர்த்து போனதன் அடையாளமாக ஆகிவிடும் சட்டம் ஒழுங்கை பேணுவதும் மக்களை பாதுகாப்பதும் குற்றச்சம்பவங்கள் நிகழாமல் தடுப்பதும் குற்றவாளிகளிடமிருந்து மக்களை காப்பதும் மாநில அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான கடமையாகும் மாநிலத்தின் ஆளுக எல்லைக்குள் உட்ட எல்லைகளுக்குள் உள்ள மக்கள் அனைவரையும் ஒழுங்குபடுத்தவும் நெறிப்படுத்தவும் காக்கவும் மாநில அரசுக்கு உரிமை உண்டு மீண்டும் சொல்லுகிறேன் மாநில அரசுக்கு அந்த உரிமை உண்டு உண்டுமிகு ஒன்றிய தகவல் ஒளிபரப்பு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாகூர் அவர்கள் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் பார்த்திபன் எழுப்பிய கேள்விக்கு இருபத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று பதில் அளிக்கையில் பந்தயம் மற்றும் சூதாட்டமானது அரசியல் சட்டத்தின் ஏழாவது அட்டவணையில் உள்ள மாநில பட்டியலில் முப்பத்தி நாலாவது பிரிவில் இடம்பெற்றுள்ளதால் இது தொடர்பாக சட்டம் இயற்றும் அதிகாரம் மாநில அரசுகளுக்கு இருக்கிறது என்று மிக தெளிவாக நாடாளுமன்றத்தில் அறிவித்திருக்கிறார் பேரவைத் அவர்களே மனசாட்சியை உறங்க செய்துவிட்டு எங்களால் ஆட்சி நடத்த முடியாது என்பதை பிரகடனமாகவே இந்த மாமன்றத்தில் தெரிவிக்க நான் விரும்புகிறேன் எந்த சட்டத்தின் நோக்கமும் மக்கள் நலன் மட்டும்தான் மக்களை காப்பது ஒன்று சட்டத்தினுடைய கடமை சட்டவையில் என்பதே சமூக அறிவியல்தான் என்பதை உலகம் முழுவதும் சட்ட சட்டமேதைகள் ஒப்புக்கொள்வார்கள் பயன்பாட்டில் நீதி என்பது அறநெறி நேச்சுரல் ஆர் மாரல் ஜஸ்டிஸ் என்றும் சட்ட நீதி லீகல் ஜஸ்டிஸ் என்றும் பிரிக்கப்பட்டுள்ளது எனவே நீதி நெறி ஒழுக்க விதிகளை காப்பாற்றவே சட்ட நீதி அடிப்படையாக கொண்டு தமிழ்நாடு இணையவழி சூதாட்டத்தை தடை செய்தல் மற்ற இணைய வழி ஒழுங்குபடுத்துதல் வரைவு சட்டம் முன்பு முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உறுப்பினர்கள் முன் வைக்கப்படுகிறது இனி ஒரு உயிர் பறிக்கப்படாமல் இனி ஒரு குடும்பம் நடுத்தருவில் இருக்காமல் இனி ஒரு நாள் கூட இந்த ஆன்லைன் அநியாயம் தொடராமல் இருக்க அனைத்து உறுப்பினர்களும் இந்த சட்ட முன்முடிவை ஆதரிக்க வேண்டுமென நான் கேட்டுக்கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே பத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் நாள் அன்று சட்டமன்ற பேரவையால் நிறைவேற்றப்பட்டு மாண்மிகு ஆளுநர்களால் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நாலன்று திருப்பி அனுப்பப்பெற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழ்நாடு இணையவழி சூதாட்டத்தை தடை செய்தல் மற்றும் இணையவழி விளையாட்டுக்களை ஒழுங்குமுறைப்படுத்துதல் சட்ட முன்வடிவு சட்டமன்ற பேரவை சட்ட முன்வடிவு எண் ஐம்பத்தி மூணு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மறு ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள பெற வேண்டுமென கோருகிறேன்